நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது மருத்துவமா ஆரோக்கியமா? இந்த தலைப்பை கேட்டவுடனே நிறைய பேத்துக்கு ஒரு சின்ன குழப்பம் வரலாம். மருத்துவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் தெரிஞ்சு வச்சுருப்போம். உண்மையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை தெரியாதனால தான் நமக்குள்ளே பல விதமான குழப்பங்கள் நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ பதிவை நான் வெளியிடுறேன். என்னென்னா, நம்ம மக்கள் வந்து பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நல்லா இருக்கணும், அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே வந்து நிறைய பேர் நிறைய கோர்ஸ் எல்லாம் கூட படிக்கிறாங்க. அந்த ஒரு அக்குபஞ்சராக இருக்கட்டும், அல்லது நேச்சுரோபதி ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது அந்த சுஜோக் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் வந்து அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. சிலர் வந்து யோகா கற்றுக்குவாங்க, சிலர் வந்து சில எக்ஸசைஸ் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆசனங்கள், முத்திரைகள், இப்படி பல விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டுருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவத்தை தான் வந்து சாரும். அந்த மாதிரி அந்த முத்திரையாகட்டும், இந்த மெத்தடாலஜிஸ் எல்லாமே, அதாவது எல்லாரும் வந்து சொல்கிறதும் இதுதான், இந்த மாதிரி நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம்னு. ஆனால் உண்மையில் மருத்துவம் வேறு, ஆரோக்கியம் வேறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ மருத்துவம் அப்படின்னா ஒரு உதாரணமாக ஒரு முத்திரையை கூட எடுத்துக்கோமே. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த முத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு தெரியும். அப்போ அது அவங்க வந்து அவங்க பிரச்சனைக்கான தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு அதை ஆணித்தனமாக நம்புகிறாங்க. அதுதான் அந்த ஆர்வத்துக்கும் காரணம். இப்போ வந்து ஒரு முத்திரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்க கற்றுக்கிறது வந்து இந்த முத்திரை இப்படி பண்ணும்போது நம்ம உடம்பில் இந்த பிரச்சனை வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் மட்டும்தான் கற்றுக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க தவறுற ஒரு விஷயம் என்னென்னா, என்ன காரணத்தினால அந்த பிரச்சனை வருதுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. வெறுமனே மருத்துவம் மட்டுமே கற்றுக்கிற நபர்களுக்கு என்ன காரணத்தினால அந்த பிரச்சனை வருதுங்கிறத அந்த மருத்துவத்தில் அதிகம் சொல்லித்தர்றதில்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நூல்களில் கொடுத்துருக்கோம். ஒரு முறை திருச்சி போயிருந்தேன். திருச்சியில் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர், அவர் வந்து ஒரு 80-85 வயசு இருக்கும். அவர் நல்ல அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர். அப்போ வந்து அவர் கையில் ஒரு புக் வச்சுருந்தார், அதாவது பைபிள் ஆஃப் ஹோமியோபதி அப்படிங்கிற பேரில். அப்போ அவரோட ஒய்ஃபுக்கு வந்து எத்தனையோ காலமாக மூட்டு வலி இருந்துட்டு இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, நாங்கள் போயிருந்தப்போ இந்த மாதிரி மூட்டு வலி இருந்தது, எங்கள் வைத்தியத்தில் நான் கொடுத்து பார்த்தேன், சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை மாதிரி அவங்களுக்கு வயத்தில் இந்த இடத்துல பிடிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த புக்கில் ஒரு பக்கத்தை எடுத்து காட்டுறாரு. பார்த்தீங்களா, இதை மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டோசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காரு. இது எத்தனையோ வயதுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கெல்லாம் அவங்க பிரச்சனை சரியாக இருக்குது, ஆனால் என் ஒய்ஃபுக்கு அது சரியாகலை, அதனால் நான் வந்து வேறு மருத்துவ துறையை சார்ந்த நிபுணர்களை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஒய்ஃபுக்கு நான் வைத்தியம் பார்க்குறதில்ல, வேறு மருத்துவர் தான் வைத்தியம் பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்போ தான் நான் கேட்டேன், உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா அது என்ன காரணத்தினால வந்ததுன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு. இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு. அந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு அதுக்கு தான் நாங்கள் வந்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா இது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஓஹோ இப்படியெல்லாம் கூட இருக்கு, அப்போ அவங்களுக்கு என்ன காரணத்தினால வரும்னு கூட தெரியாதான்னு. இது நடந்து ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்நேரம் பார்க்க போயிருந்தப்போ எனக்கு அது வேறு மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல்லாம் அவங்க வந்து திறக்கவே இல்லை. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இந்த குட் நைட், ஆல் அவுட், இதை மாதிரி அந்த ரசாயன கொசு வரட்டிகள் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்,
ஏங்க ஜன்னலை திறந்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இந்த இடத்துல கொசு வந்துடும் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னேன், இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாச்சு, சுத்தமான காற்றை சுவாசிக்காமல் இருக்கதும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, அப்போ நான் அந்த சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னென்னா, இப்போ மருத்துவங்கிறது வந்து அடிப்படையில் என்ன காரணத்தினால ஒரு பிரச்சனை வருதுங்கிறத பற்றி பொதுவாக அலசுறது இல்லை. ஒரு சில மருத்துவ முறைகளில் அதையும் கவனம் செலுத்துகிறாங்க, அதுலேயும் ஒரு சிலதில் மட்டும்தான். மற்ற முறைகளில் அதை பற்றி பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மருத்துவ முறைகள் உருவாக்கப்பட்ட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை எவ்வளவோ சிறப்பாக இருந்தது. யாரும் வந்து இரவு அதிகம் தாமதமாக தூங்குகிற வழக்கம் இல்லாமல் இருந்தது. அந்த அவங்க சுவாசிக்கிற காற்று வந்து சுத்தமான காற்று அப்படின் இருந்தது. குடித்த நீர், சாப்பிட்ட உணவு, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தனால ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால் வந்திருக்குன்னா, அப்போ இவங்க வந்து அந்த மருத்துவம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் லைஃப் வந்து நல்லா இருக்கனால அது ஒரு நல்ல தீர்வாக அமைஞ்சது என்னமோ உண்மை தான். ஆனால் இன்னைக்கு தேதியில் பிரச்சனைங்கிறது வந்து அவங்களோட தினசரி வாழ்க்கை முறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். அப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம மருத்துவம் வந்து கவர் பண்ணலை. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருந்துட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் என்ன காரணத்தினால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் அவர் தடுக்க மாட்டார், பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வைத்தியம் பார்ப்பார். ஸோ இந்த ஒரு பதிவின் நோக்கம் இது தான். அப்போ நாம் வந்து மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ மருத்துவங்கள் இருக்குது. சிலர் வந்து என்னென்னா, எல்லா பிரச்சனையும் பழங்கள் சாப்பிட்றது மூலமாகவே சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ இதுக்கு இந்த பழம் சாப்பிடுங்க, இதுக்கு இந்த இது சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, இது இதுக்கெலாம் இந்த மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனைக்கு கேட்டாலும் அவங்க வந்து அந்த மூலிகைகள் வந்து சொல்லுவாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி இதை சொல்லுவாங்க. சிலர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூப்பு, இந்த இது சாப்பிட்டாலே இதெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இருப்போம், ஆனால் என்ன காரணத்தினால ஒரு பிரச்சனை வருதுங்கிறத பற்றி கற்றுக்காமல் இருந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒன்றும் இல்லை, தினசரி நல்லா டயர்டாகும். ஆனால் டயர்டாகிறப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்காமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இரவு சீக்கிரமாகவே தூக்கம் வரும், ஆனாலும் அந்த தூக்கத்தெல்லாம் கலைச்சிட்டு ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையெல்லாம் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு பிரச்சனைக்கான காரணமே அவங்க வந்து இரவு அந்த தாமதமாக தூங்கிட்டு இருக்கிறது தான் காரணமாக இருந்திருக்கும். அவங்க உடம்போட பராமரிப்பு சரியாக நடக்காமல் இருந்திருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கற்றுக்கிட்ட அந்த விஷயத்துலேருந்து அதை வைத்தியம்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பு சாப்பிட்றாங்கன்னா அப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த சூப்பு சாப்பிட்டா ஒரு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், ஒரு தலைவலின்னு வந்திருக்குன்னா இதை சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தலைவலி வந்துகிட்டே இருக்கும், அவங்க சளைக்காமல் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு பிரச்சனைக்கு அது தீர்வை கொடுக்குதா இல்லைன்னா தற்காலிக நிவாரணத்தை கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு இதை சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா நிச்சயமாக அது ஒரு தற்காலிக நிவாரணத்தை தான் கொடுக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது கூட தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து எனக்கு மருத்துவம் தெரியுங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் எனக்கெல்லாம் தோணும் இந்த ஞானப்பழ கதை தான். அதாவது என்னென்னா, ஞானப்பழத்தை வந்து ஈஸியாக அம்மா அப்பாவை மூணு தடவை சுத்தும் போதே அவருக்கு அந்த ஞானப்பழம் கிடைக்கிறது சாத்தியமாக இருக்கும்போது, இன்னொருத்தர் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பார், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஞானப்பழம் கிடைக்காமலே போயிடும். அது மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த ஆரோக்கியத்தை வந்து நம்மக்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சிக்காமல் நம்ம அதை வெளியில் தேடும்போது, இல்லை வேறு ஒரு பொருட்களின் அடிப்படையில் தேடும்போது அது வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவே நான் பதிஞ்சிட்ருக்கேன். அப்போ மருத்துவம் அப்படின்னா என்னென்னா,
ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு நிவாரணம் கொடுக்கறது தான் மருத்துவத்தோட வேலை. அது வந்து ஒரு விபத்தாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை, ஏன்னா விபத்துங்கிறது எப்பயாவது நடக்கும், அதுக்கு நமக்கு காரணம் தெரியும். இது மாதிரி வண்டியில் ஒருத்தர் கவனக்குறைவாக வந்து மோதிட்டார், அல்லது இவங்க வந்து பாதி தூக்கத்தில் போய் இடிச்சிட்டாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணமும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏதாவது ஒரு கத்தி குத்து அப்படின்னா ஒருத்தங்க குத்திட்டாங்க உணர்ச்சி வேகத்தில், இதுதான் காரணம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறை தொடர்பான பிரச்சனை, தினசரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா தொடர்ந்து அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மருத்துவம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உடம்பில் ஏற்பட்ட பாதிப்புக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. ஆனால் என்ன காரணத்தினால இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை வந்து அந்த நபர்கள்கிட்ட சொல்கிறதும் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா ஒருத்தங்க இன்றைக்கி தேதியில் முக்கியமான பிரச்சனை வந்து இரவு தாமதமாக தூங்குறது. அப்போ அவங்க தாமதமாக தூங்குறனால அவங்க உடம்பில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, அப்போ அந்த தாமதமாக தூங்குறது தாங்க பிரச்சனை, நீங்கள் முதல்ல சீக்கிரம் தூங்குங்கன்னு அவங்க அறிவுரை கூறியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க தாமதமாக தூங்கிட்டுருக்கனால தான் அவங்க உடம்போட பராமரிப்பு நடக்கலை. இப்போ அவங்ககிட்ட இதை சொல்லி தந்துடுறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்து சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உடம்போட பராமரிப்பு நடக்கிறதுல தடை இருக்காது. ஸோ அப்போ அந்த பராமரிப்பு தடை இல்லாமல் நடக்குது அப்படின்னா அவங்களோட பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதை தான் வந்து உண்மையில் ஒரு மருத்துவர் வந்து பண்ணணும். ஸோ இதை மருத்துவர்கள் இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன். ஓகே, இப்போ மருத்துவத்தோட வேலை இது தான். இப்போ ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியங்கிறது வேறு ஏதோ பெரிய விஷயம் இல்லை, அதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஆரோக்கியங்கிறது ஒரு நம்மளோட உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது தான். அதாவது நம்ம உடலே வந்து தனக்கு என்ன தேவையோ அதை வந்து தேவைப்படக்கூடிய நேரங்களில் நமக்கு வெளிப்படுத்தும். உதாரணமாக நமக்கு வந்து அப்படியே உட்காந்துருப்போம், அப்படியே என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும், வயிறு அப்படியே ஒரு பசி வயிற்று ஏதோ பிராண்டுற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ சாலிடாக சாப்பிட்ணுன்னு உடம்பு கேட்குது, அதாவது திட ஆகாரம் கேட்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம வந்து ஓகே, அப்போ ஏதாவது அந்த இப்போ கூலராக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெப்பமாகவும் கொஞ்சம் காரமாகவும் சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ இது வந்து என்ன பண்ணுது, நம்ம உடல் வந்து கேட்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஓஹோ நம்ம அப்போ உடம்பு என்ன கேட்குது, காரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு உணர்வு வருதுன்னா அப்போ காரமாக சாப்பிட்ணும். அதே நேரத்தில் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுதா, அப்போ சூடாக சாப்பிடுங்க. அப்போ நம்ம உடம்பு வந்து தனக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த மாதிரி உணர்வுகள் மூலமாக வெளிக்காட்டும். அப்போ அது வெளிக்காட்டுறப்ப அது கேட்குறத கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நல்லா சப்புன்னு இருக்க ஒரு உணவை சாப்பிட்டா ஏண்டா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படின்னா என்ன வெளிப்படுத்துதுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி சப்புங்கிற உணவை இப்போ சாப்பிட்டு தொலைக்காத, காரம் சாரமாக சாப்பிடு அப்படின்னு. நமக்கு உணவுகளில் கூட பார்த்திங்கன்னா அந்த கூட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும், அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம குழம்பு வந்து சப்புன்னு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து என்னென்னா இந்த காரம் சாரமாக உப்பெல்லாம் இருக்க மாதிரி ஒரு கூட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் ஊறுகாய். அப்போ சப்புன்னு இருக்க உணவை சாப்பிடும்போது அந்த காரம் சாரமாக இருக்க ஊறுகாவை கூட வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அப்போ எது கூட வச்சு சாப்பிட்ணுன்னு தோணும், இது தான் தோணும், அப்போ அதை சாப்பிடணும். இதே இது உணவில் குழம்பு நல்ல காரசாரமாக இருக்குன்னா அப்போ அந்த ஊறுகாய் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா வடகம் அப்பளம் இதை மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லான்னு தோணும். அப்போ அதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் அந்த காம்பினேஷன். அப்போ நமக்கு உடம்பு வந்து தனக்கு என்ன தேவையோ அதை உணர்வுகள் மூலமாக வெளிக்காட்டும். இது எது சிலருக்கு வந்து தொண்டையில் என்னமோ ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, தொண்டை வறண்டு இருக்க மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு நீர் தேவைப்படுது. சில நேரம் நீர் குடித்தாலும் அவங்களுக்கு அந்த வறட்சி போன மாதிரி இருக்காது, போயிருக்காது.
என்னென்னா அந்த நீரில் சத்துக்களை இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த நீர் வந்து வடிகட்டியிருக்கலாம், இல்லைன்னா சுத்திகரிப்பு பண்ணியிருக்கலாம் அதில். அப்போ அப்படி பண்ணியிருக்கும்போது அதில் இருக்க சத்துக்களும் இழந்திருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எடுக்கும்போது அந்த தொண்டை வறட்சி போகாத அப்படியே இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா, இது மாதிரி பழச்சாறுகள், இளநீர், கரும்புச்சாறு இதை மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சு பார்க்கலாம். நமக்கே அது வந்து வேறு ஏதாவது ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ அதை நம்ம எடுக்கும்போது நமக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அந்த வறட்சி போயிடும். அப்போ என்னென்னா, இதை மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம உடல் வந்து உணர்த்தும். சில நேரம் பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கரங்கிட்டே இருக்கும், அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது உடம்பு வந்து வேறு எதுலேயுமே அந்த நேரம் இன்ட்ரெஸ்ட்டு காட்டாது, நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்க தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஓய்வு உடம்பு கேட்குதுங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, மாரடைப்பு முதற்கொண்டு பக்கவாதம் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக மீண்ட முடியும், வராமலே தடுத்துடலாம். அப்போ இந்த மாரடைப்பை பற்றி பல வருஷமாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறேங்கிற பேர் சொல்லிட்டு நிறைய உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத விட, நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய இந்த சில சின்ன சின்ன உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கும்போது அது நமக்கு வராமலே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தூக்கம் வருது அப்படின்னா அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கரங்கிட்டே வரும். ஆனாலும் நம்ம அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காமல் ரொம்ப டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்காமல் அந்த நேரம் என்ன பண்ணுவோன்னா, சம்மந்தமே இல்லாமல் போய் கடையில் போய் டீயோ அல்லது காஃபியோ குடிச்சிடுவோம். அப்போ நம்ம உடலோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காமல் இதை மாதிரி டீயோ காஃபியோ குடிக்கும்போது அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிட்டு உற்சாகமாக வந்துடும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கோம், அதை உற்சாக பானம்னு எடுத்துக்கோம். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, உடம்போட பராமரிப்பு, முக்கியமான பராமரிப்பு, இப்போ ஒரு இரத்த குழாயில் ஒரு கொழுப்பு படிஞ்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கலாம், அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக பித்த நீரை சுரந்து அந்த கொழுப்போ இரத்த கட்டியோ கரைக்கிறதுக்கு உடம்பு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ நம்ம டீயோ காஃபியோ குடிக்கும்போது இது என்ன பண்ணோம், அந்த எனர்ஜியை அந்த இதை வந்து என்ன பண்ணோன்னா உற்சாகமாக இருக்கிறதுக்கு மாற்றிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ஆனால் அந்த கொழுப்பை கரைக்க வேண்டிய நேரத்தில் கொழுப்பை கரைக்க முடியாமல் அந்த கொழுப்பு படிஞ்சே இருக்கும், அல்லது பிளட் கிளாட்டு இரத்த குழாயில் படிஞ்சே இருக்க மாதிரி ஆயிரும். ஏன்னா அதுக்கு தேவையான ஆற்றலை நம்ம உற்சாகமாக இருக்கிறதுக்காக இந்த டீயோ காஃபியோ குடித்து நம்ம மாற்றிடுறோம். அப்போ என்னென்னா, ஒருத்தங்க டயர்டாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படும்னா, அந்த நேரத்தில் டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், இதை மாதிரி பண்ணும்போது பல விதமான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த டீ காஃபி அதை பிரச்சனையை டைரெக்டாக கொடுக்காட்டாலும் அந்த உடம்போட பராமரிப்புக்கு தேவையான அந்த ஆற்றலை உற்சாகமாக இருக்கிறதுக்காக மாற்றிடுது. அந்த மாதிரி நம்ம தூங்கக்கூடிய இடங்களில் சுத்தமான காற்று வேணும். அப்போ நம்ம வந்து சுத்தமான காற்று நம்ம தூங்குகிற இடத்துல இல்லைங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா, நமக்கு தூக்கம் வந்து தடைப்படும். அது மாதிரி ஹெவியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அந்த உணவு சரியாக ஜீர்ணமாகாமல் நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இரவு தாமதமாக சாப்பிட்டாலும் அப்படி இருக்கும், சாப்பாடை வேகமாக சாப்பிட்டாலும் அப்படி இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் அந்த பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ அதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ இதை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அவர் வந்து சொல்லி தருவார், இதை மாதிரி நீங்கள் லேட் நைட்டாக தூங்குறது, இதை மாதிரி நைட்டு நேரங்களில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது, இதை மாதிரி வேகமாக சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி வேற குடிச்சிட்ருக்கீங்க, இதை மாதிரி பண்ணுறனால தான் உங்களுக்கு சரியாக செரிமானமாக மாட்டேங்குது, அதனால தான் உங்களுக்கு தூக்கம்லாம் தடைப்படுது, ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணுதுன்னு வந்து சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், அப்படி அந்த மருத்துவருக்கு இந்த விஷயம் தெரியலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த பிரச்சனையா, அப்போ இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மருந்துகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா, நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருப்போம், ஆனால் நம்ம அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்காமல் அதை சரி பண்ணாமல் இருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புடின்னா நம்ம உடலோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கணும். பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நம்ம திருத்திக்கிறது ஆரோக்கியம். அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத பற்றி கவலைப்படாமல் அதை திருத்திக்காமல் தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே தேடி போகிறதுக்கு பேர் மருத்துவம். ஸோ நீங்கள் ஆரோக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு
காலத்துக்கும் மகிழ்ச்சியாக நிரந்தர தீர்வோட வாழணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை மருத்துவத்தை மட்டும் நான் நிறைய கற்றுக்கிட்டு ஆரோக்கியத்தை பற்றி கற்றுக்காமல் ஏதோ ஒரு மருந்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு தேதிக்கு மட்டும் ஒரு தற்காலிக நிவாரணத்தை தேடிக்க விரும்புகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஒரு தெளிவாவது நமக்கு இருக்கணும். ஓ, மருத்துவம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஆரோக்கியம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்து வரும். ஏன்னா இந்த அடிப்படையே தெரியாமல் இருக்க ஒரு சமுதாயத்தில் வந்து நிச்சயமாக அந்த இடத்துல ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும். ஏன்னா இந்த குழப்பம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நானே இதை பதிவு செய்கிறேன். ஏன்னா அத்தனை பேர்கிட்ட பேசும்போது வந்து அவங்ககிட்ட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா இந்த குழப்பம்தான் ஓடிட்டுருக்குங்கிறது தெரிஞ்சது. இந்த குழப்பம்தான் பல பேரை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்குது. ஸோ தற்காலிக தீர்வுக்கும் நிரந்தர அதாவது தற்காலிக நிவாரணத்துக்கும் நிரந்தர தீர்வுக்கும் வித்தியாசம் தெரியாதனால தான் நம்ம மக்கள் வந்து தற்காலிக தீர்வுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இன்றைக்கி பல மருத்துவமனையை நிரப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆரோக்கியமாக வாழ்கிறவங்களுக்கு மருத்துவமனையே தேவைப்படுறதில்ல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணுங்கிறது தான் என்னோடய எண்ணம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். தேவைப்பட்டால் உங்களுக்கு இதை மாதிரி டிஸ்கஷன்லாம் வந்து இந்த நாமே மருத்துவர் நமக்கு ஏன் மருத்துவருங்கிற அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நிறைய நடக்கும். நிறைய பேர் வந்து இப்போ ரீசண்டாக கூட ஒரு ரெண்டு பேர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க பையனுக்கு, ரெண்டுமே பசங்க தான், ஒரு பையனுக்கு தலையில் அடிபட்டு ஒரு நல்ல கூலி மாதிரி உளுந்திருந்தது. ஓகே, அந்த ஃபோட்டோவை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து கேட்டிருந்தாங்க இப்படி தலையில் அடிபட்டு இருக்குது, இந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து சொன்னேன், இப்போ பையன் எப்படி இருக்கான்னா அந்நேரம் அடிபட்டவுன்னே அழுதுட்டு தூங்கிட்டான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணப்போ இப்போ முழிச்சு சந்தோஷமாக சிரிச்சுட்டே டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஓகே, மற்றபடி அவன் இப்போ அலையில இல்லை, தலையை கை காட்டிட்டு இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு. அப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒன்றும் பண்ணலை, ஏன்னா பையனே ஒன்றும் பண்ணலன்னு. அப்போ பத்து நாள் கழித்து அவங்க ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பியிருந்தாங்க, எந்த மருந்தும் இல்லாமல் கூட அந்த காயம் வந்து ஆறி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நேற்று டெலிகிராமில் பதிவு பண்ணியிருந்தார், அவரோட பையனுக்கும் இதை மாதிரி கண் பக்கத்தில் அடிபட்டு ஒரு பிளவு மாதிரி இருந்தது. அப்போ கேட்டிருந்தாங்க, அப்போ நான் சொன்னேன் இவங்களுக்கு இப்படி நடந்திருந்ததுன்னு. அப்போ அவர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டார். கட்டுப்போடலை, அந்த காற்று டைரெக்டாக அதில் படுற மாதிரி வச்சுருக்கோம். என்னென்னா காற்று கூட வினை புரிஞ்சு மேலே பிளட் கிளாட்லாம் ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த புண்ணும் ஆறி இருந்தது. அதுவும் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ என்னென்னா இதை நான் அந்த குரூப்பில் போட்டிருந்தப்போ கூட நான் சொல்லியிருந்தது தான், நம்ம உடம்பே நம்ம உடம்போட பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பலவிதமான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னு. ஸோ ஒருத்தங்க ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா அவங்க அந்த நாமே மருத்துவர் நமக்கு ஏன் மருத்துவர் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் குரூப்பை நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக அவங்க வந்து ஜாயின் பண்ணால் கூட இத்தனை காலமாக அங்கே நடந்த கன்வர்சேஷன் எல்லாமே அதில் இருக்கும். அவங்க வந்து பழைய பதிவுகள்லாம் கூட பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு பதில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க உடம்பில் மாற்றங்கள் வந்துருச்சு இல்லை, அவங்க பிரச்சனை சரியாச்சுங்கிறதையும் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. இது கூட கொஞ்சம் தன்னம்பிக்கையை கொடுக்கலாம். நமக்கு அந்த பிரச்சனையை பற்றி தெளிவு கிடைக்கிறதுக்கும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேணும்னா இந்த டெலிகிராம் குரூப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த இடத்துல மருத்துவத்தை பற்றி சொல்லித்தர்றது கிடையாது. உடலின் இயக்கம், அதுக்கப்புறம் இது மாதிரி ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே டிஸ்கஷனே ஓடிட்டுருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர்.